ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அண்டு என்னோடய தம்பியோட மேரேஜோட நலுங்கு ஃபங்க்ஷன். இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். லோ கார்ப் டயட்டில் இன்றைக்கி டயட் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோ கால் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி மேல் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்னிங் எழுந்து எப்பவும் போல் ஹாட் வாட்டர்லேருந்து ஆரம்பித்தார். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏர்லி மார்னிங் குடிக்கிற ஹாட் வாட்டர் நம்ம ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் எவ்வளோ பிஸியான ஷெடியூலாக இருந்தாலும் இந்த மார்னிங் ஹாட் வாட்டரும் நைட்டு ஹாட் வாட்டரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ஹாட் வாட்டர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டயட்டில் இருந்தாலும் சரி, டயட்டில் இல்லைனாலும் சரி, நாம் குடிக்கிற இந்த ஹாட் வாட்டர் நம்மளுடைய உள் உறுப்புகளை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஹாட் வாட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் குடித்தப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜிம் போயிருந்தார். ஜிம்மில் போய் ஒரு சில ஒர்க் அவுட்லாம் பண்ணார். உங்களுக்கே தெரியும், இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக சேலத்தில் இருக்கிறதால அவர் ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஊரில் இருக்கும் பொழுது க்ரௌண்டில் போயிட்டு வாக்கிங்கு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பார். அது முடிச்சுட்டு வீட்டில் இன்றைக்கு தம்பிக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. நலுங்கு ஃபங்க்ஷன் முடிந்து ஆரத்தி தான் அது. அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தம்பிக்கு இன்னும் 2 டேஸில் மேரேஜ் இருக்குது. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்னோடய ஃபேமிலி இன்ட்ரோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் கூட எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டில் இப்படி 5 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே டெய்லி ஒரு நலுங்கு நடக்கும். உங்கள் வீட்டில் எப்படி நலுங்கு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நலுங்கு முடிஞ்ச உடனே பொங்கல் சாப்பிட்டாரு. ஒரு குட்டி கப்பில் கொஞ்சமாக தான் பொங்கல் சாப்பிட்டாரு, அவ்வளோதான் சாப்பிட்டாரு. ஏன்னா நம்ம வந்து லோ கார்ப் டயட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பொங்கலும் சாம்பார் சட்னி இது மட்டும்தான் சாப்பிட்டாரு. வேறு எதுவும் அவர் எடுத்துக்கல. எவ்ரி மீல்ஸ்க்கு அப்புறமும் ஹாட் வாட்டர் அவர் குடிக்கிறாரு. இப்போது மேரேஜ் பிஸியில் இருக்கிறதால அவர் ஹாட் வாட்டர் குடிக்கிறத ஷூட் பண்ண முடியல. ஷூட் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவர் குடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அந்த பிக்சர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ஹாட் வாட்டரை மட்டும் குடிச்சிக்கிட்டே இருங்க. எங்களோட மேரேஜ் வந்து இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நடந்துகிட்ருக்கு. பெருசாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மட்டும் வச்சு தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகருக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் இருந்த விநாயகர் சிலைக்கெல்லாம் அழகாக பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் செய்து நாங்கள் வந்து எங்களோட விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும். கொழுக்கட்டை, சுண்டல், கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் எங்களோட விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். சில பேர் தனியாக சில செஞ்சு அப்புறம் அதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. பட் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிடையாது. வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு அழகாக எல்லாம் சுத்தம் செஞ்சு சாமிக்கு பூ மாலைலாம் போட்டு அப்படி தான் நாங்கள் எங்களோட விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். அந்த பிக்சர் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிட்டு முடித்தப்புறம் விநாயகருக்கு படித்த சுண்டல் தான் எங்களோட லஞ்சாக இருந்தது. அந்த ஒரு கப் சுண்டல் மட்டும்தான் அவர் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாரு, வேறு எதுவும் அவரை எடுத்துக்கல. சுண்டலுக்கு அப்புறமும் அவர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டாரு. நான் மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் அதை ஷூட் பண்ணலை. ஷூட் பண்ணலை அப்படிங்கிறதால அவர் ஹாட் வாட்டர் குடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்காரு. கண்டிப்பாக அவரோட வெயிட் எவ்வளோ ரிடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இன்னும் நம்ம ஊருக்கு வந்து வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு நான் டெமோவில் காமிக்கிறேன். எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எப்படி வெயிட் குறைஞ்சிருக்குமா ஏறி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக தான் இருக்கும். ஆனால் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு எங்களோட டயட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு கான்சியஸாக இருக்க முடியுமோ அவ்வளோ கான்சியஸாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு லாக்டவுன் அப்படிங்கிறதால வந்துட்டு ஒரு சில தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வெளியில் வந்திருந்தோம். என்னடா கையில் சாக்லேட் காட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மெஹந்தி வாங்க போயிருந்தோம், மெஹந்தி வாங்கிட்டு சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ருபீஸ்
டெய்ரி மில்க் சாக்லேட் கொடுத்தாங்க, அது தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, சாக்லேட் அவருக்கு டெய்ரி மில்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது அவர் கையிலே இருந்தது, ஆனால் அதை சாப்பிட முடியாது. என்னோடய டயட் அவரோட டயட் அந்த மாதிரி இருந்து, ஸோ அதை அதை வந்து பேசிக்கிட்டே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தார். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டயட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி சில பல சோதனைகள்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அகெயின் வந்து ஈவினிங் வந்து ஒரு சந்தன நலுங்கு அப்படி சொல்லி ஒரு நலுங்கு வச்சோம், அந்த நலுங்கு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கோம். நான் இன்னும் 2 டேஸில் இருக்கும் மேரேஜ்க்கு, ஸோ சந்தன நலுங்கு ஒன்று வச்சோம். அடுத்த கல்யாண இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பூவெல்லாம் வாங்கி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பூவெல்லாம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மண்டே தான் மேரேஜு, பட் சண்டே வந்து ஃபுல் லாக்டவுன் அப்படிங்கிறதால பூ எதுவும் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பூவெல்லாம் ஃபுல்லாக வாங்கி எல்லாம் போட்டு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். பெருசாக யாரும் இல்லை, வீட்டில் இருக்கிற மட்டும்தான். அப்புறம் பெண் வீட்டார் வந்து ஒரு 20 பேர், அவ்வளோதான். மேரேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நடக்குது. பட் ரொம்ப மேரேஜ் கிராண்டாக பண்ணணும் தான் ஆசை. என்ன பண்ணுறது, லாக்டவுன் அப்படிங்கிறதாலையும் இதுவே வந்து பெர்மிஷன்லாம் கேட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வீட்டாட்கள் மட்டும்தான். அதுவே வந்து நம்மளோட சிஸ்டர்ஸு எல்லாருமே ஒன்று சேரும்போது ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே பேசிக்கிட்டே வந்து இந்த பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தோம். வீட்டில் இருந்த குட்டீஸ்லாம் அப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அவங்களுக்கு ஒரே ஜாலியாக ஆகிடுச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, ஒரே ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. எல்லாரையும் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்கள் அப்படியே கதை பேசிக்கிட்டே பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே அவங்கெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இப்படி தான் எங்களோட ஈவினிங் போச்சு. இப்படியே பூ கட்டிகிட்டே ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. நான் எல்லா பூவும் கட்டி முடித்தாச்சு. அண்ட் தென் நைட்டு என்ன அவர் சாப்பிட்டார்னு பார்த்தீங்கன்னா, 4 இட்லி சாப்பிட்டார். 4 இட்லியும் சாம்பார் தேங்காய் சட்னி இது மட்டும்தான் அவர் சாப்பிட்டார். வேறு எதுவும் அவர் டின்னருக்கு எடுத்துக்கல. சாப்பிட்டு முடிச்சப்புறம் அகைன் அவர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனையும் லோ கார்ப் டயட்டில் அவர் என்னென்ன சாப்பிட்டாரோ அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னோடய பிரதரோட மேரேஜ் எப்படி நடக்குது அப்படிங்கிறதும் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.